உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டை பற்றி நான் பேசவில்லை என்றால் அந்த வெளிச்சத்தினுடைய மகிமையை சில நேரத்திலே நாம் உணராமல் சென்று விடுவோம். ஆட்சிக்கு வந்து 15 மாதங்களுக்கு மேலாக இருக்கிறது. தமிழகத்தை ஒரு இருள் சூழ்ந்ததை போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சூழ்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கூட காஞ்சா புழக்கம். பொட்டிக்கடையில் போய் தேன் மிட்டாயை வாங்குற மாதிரி தமிழக பெட்டிக்கடையில் காஞ்சா வாங்கிட்டு வரலாம், எங்கே வேண்டாலும் சென்று வாங்கலாம். அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாமல் பிடிக்காம அவங்களையெல்லாம் கைது பண்ணாம கடந்த ஒரு 15 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை குறிவைத்து ஒரு ஒரு இடமாக இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவரை பொறுத்தவரை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டாம், தன்னை எதிர்த்து யார் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சியாக இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் கூட சில இடத்துல கைது செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கார். ஜெயிலுக்கு போனது புதுசு கிடையாது. ஆனா எதுக்கு ஜெயிலுக்கு போனாருன்னு கேளுங்க. பாரத மாதா கோயில் இருந்த இடத்த பாரத மாதாவை சென்று தரிசிக்க முடியல, பூட்டை போட்டுவிட்டு திறக்க வேண்டிய மனிதன் ஓடி போய் விட்டான். அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்று சுதந்திர தினத்தன்னைக்கு பாரத மாதாவுக்கு மாலை போட்டதற்காக கைது செய்யப்பட்டு 4 நாள் சேலம் ஜெயில். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இப்ப தமிழகத்தில் 4.5 கோடிக்கு மேல நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய மகளிர்கள், சகோதரிகள் இருக்காங்க. ஆளும் கட்சியினுடைய ஒரு எம்பி, நீலகிரியினுடைய எம்பி மேடையில் பேசுறாரு, கொச்சையாக பேசுகின்றார்கள். அதை சொல்வதற்கு என்னுடைய நாவு கூசுகிறது. இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். சூதரர்கள் விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். நேரடியாக நம்முடைய தாய்மார்களை, நம்முடைய சகோதரிகளை நேரடியாக கொச்சைப்படுத்தி இருக்கின்றார். எதற்காக பேசுனீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி, எழுதப்படாத ஒரு விஷயத்தை சொல்லி, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார்கள், அதை நான் படிக்கின்றேன் என்று ஒப்புக்கு சப்பானியாக பேசுகின்றார். அதை எதிர்த்து யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ, எதற்காக பேசுனீங்க, பேசினதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அரசு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் பேசியிருக்கின்றார்களோ, இன்னைக்கு தேதியில 107 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 9 மாவட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள். 9 மாவட்டத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு சர்வதிகார ஆட்சி தமிழக மண்டலில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பல சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கிறது. மண்ணுக்கு போயிருக்கின்றார்கள், பொடி பொடியாக போயிருக்கின்றார்கள். தவறு செய்வதர்களை தட்டி கேட்பது ஒரு குற்றமாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்வோம், தினமும் செய்வோம், ஒரு ஒரு நிமிடமும் செய்வோம். தமிழக சிறைச்சாலை முழுவதும் நிரம்பும் அளவுக்கு செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆட்சி எங்கேயும் தப்பித்து போய்விட முடியாது. ஒரு பக்கம் வாய்க்கு வந்தையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகின்றார்கள், எம்பிக்கள் பேசுகின்றார்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய வாயை கட்டி கொண்டு எதுவும் பேசாமல் நம்பர் 1 முதலமைச்சர் என்கின்ற பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சி விரும்புகிறது. அது நடக்காது சகோதரர்களே, நடக்காது. அது நடக்க விடவும் மாட்டோம். கடைசி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தமிழக மண்ணில் இருக்கும் வரை ஆராஜா அவர்கள் பேசியதை கேள்வி கேட்போம். கடைசி காவல்துறை நண்பர் இருக்கும் வரை எங்களை கைது செய்து நீங்கள் சிறையில் அடைத்து கொண்டே இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. சிறைக்கு அஞ்சுபவர்கள் இந்த மேடையில் கிடையாது, மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் கிடையாது என்பதை நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தான் சிறைக்கு போன கஞ்சனீங்க. மீசா வழக்கில் நீங்க சிறைக்கு போகவில்லை மு க ஸ்டாலின் அவர்களே, மீசா வழக்கில் போகல. ஆனா மீசா வழக்கில் போன மாதிரி இன்னைக்கு பொய்யை சொல்லிக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். அதை போன்ற தவறான செயல்களை செய்ய மேடையில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் சிறைக்கு செல்ல மாட்டோம். நல்ல விஷயங்களை செய்து தமிழக மக்களுக்காக துணை நின்று ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தேசிய தலைவரிலிருந்து பாரத பிரதமரிலிருந்து கடை கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் உங்க கூட நிற்பான். இந்த மேடையிலிருந்து தேசிய தலைவரை வைத்துக் கொண்டு மாநில தலைவராக இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மந்திரியாக இதை சொல்வது என்னுடைய கடமை. 107 தொண்டர்களை கைது செய்து விட்டீங்க 9 மாவட்டத்தில். இதுக்கெல்லாம் பயப்பட போவது கிடையாது. இனி அதிரடியாகத்தான் எங்கள் அரசியல் இருக்கும். இதற்கெல்லாம் பணிந்து பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்கிவிடும் என்று நினைத்தால் நிச்சயமாக நடக்காது நண்பர்கள். மனசாட்சியாக 15 மாதத்தில் என்ன சாதனையை நீங்கள் செய்திருக்கின்றோம் என்று
திரு மு க ஸ்டாலின் அவர்களே, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி முன்பாக நின்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள், பொய்யை சொல்லி, பொய்யை சொல்லி செய்ய முடியாது என்று தெரிந்து சொன்னீர்கள். அஞ்ச போவது கிடையாது, உறுதியாக நிற்போம். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பயப்பட போவது கிடையாது என்று சொல்லி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.